இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2023 ஆண்டு ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவர்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு பெறுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பழைய ஓட்டர் ஐடி கார்டு வைத்திருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி புதிய பிவிசி கார்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு போஸ்ட் மூலமே வந்துடும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஓட்டர் போர்ட்டல் .eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கேப்சர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தினா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதன் பிறகு உங்களோட நேம், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். மறுபடியும் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேப்சர் என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு லெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கானு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஃபெச் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே வி ஹேவ் ஃபவுண்ட் ரெக்கார்ட்னு சொல்லி வரும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஜென்டர், ஏஜ், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டி கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் கரெக்ஷன் இருக்கும். அர்க்கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிங்க. அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டி கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுற ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபின் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணோன்னே வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரீசன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட், டிஸ்ட்ராய்ட், மல்டி ரிட்டர்ன் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்ட்ராய்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதற்கே உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கானு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணும். உங்கள்கிட்ட ஆதார் நம்பர்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபினிஷ் மை ஆதார் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடினு இருக்கும். மை ஓட்டர் ஐடி கார்டு டேமேஜ்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டி கொடுங்க. ஃபார்ம் 8னு சொல்லிவிட்டு உங்களுடைய நேம் அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட், பிளேஸுடைய நேம், உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு ஓட்டர் போர்ட்டல் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் முட்டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா போஸ்ட் மூலமாக உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.